விவசாயிகள் தங்கள் வீடுகளில் இருந்தபடியே நாட்டுக்கோழியை நல்ல முறையில் பராமரித்து வளர்த்து அதிக பயன்பெற முடியும். இதன் மூலம் தங்களது வீடுகளுக்கு தேவையான கோழி முட்டை இறைச்சி ஆகியவற்றை பெறுவதோடு தேவைக்கு மேல் உள்ள கோழிகளை விற்பனை செய்து நல்ல வருமானம் பெறலாம். குறைந்த முதலீட்டிலும் பராமரிப்பிலும் அதிக பலன் தரும் தொழிலாக இருப்பதால் பெரும்பாலானோர் நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் இரட்டிப்பு வருமானத்திற்கான நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்து திருநெல்வேலி மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பண்ணை வளாக உதவி பேராசிரியர் முனைவர் பி கனகராஜு அவர்கள் தரும் தகவல்கள். இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பானது இந்தியாவில் விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலாகவே வளர்த்தப்பட்டு வருகிறது. இதை சுயவேலைவாய்ப்பு தொழிலையும் ஏற்படுத்தி வருகிறது. இதை கிராமப்புற பெண்கள், வேலையில்லா பட்டதாரிகள் மற்றும் விவசாயிகள் இத்தொழிலை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நாட்டுக்கோழி வளர்ப்பு அவருக்கு தேவையான தினசரி வருமானத்தின் ஒரு பகுதியை ஈட்டித்தருகிறது. இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பிரபலமாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நாட்டுக்கோழி இறைச்சி மற்றும் முட்டைக்கு அதிக வரவேற்பு உள்ளதாலும் அதிக விலை கிடைப்பதாலும் இது ஒரு தொழிலாகவே நடத்தி வருகின்றனர். இந்த நாட்டுக்கோழியானது குறைந்த முதலீடு, அதிக லாபம் மற்றும் அதிக எதிர்ப்பு சக்தி இதுக்கு நாட்டுக்கோழிகளுக்கு காணப்படுகிறது. அது மட்டுமில்லாது இது விற்பனை பார்க்குமானால் இந்த நாட்டுக்கோழிகளுக்கு அதிக வரவேற்பு உள்ளது. மேலும் இது கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு உன்னத அமைப்பாகவும் செயல்பட்டு வருகிறது. இத்தகைய சிறப்பு அம்சங்கள் கொண்ட நாட்டுக்கோழி வளர்ப்பில் அந்த வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வழிமுறைகள் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வழிமுறைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த சரியான இனங்களை தேர்வு செய்தல். இந்த நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி இனங்கள் வந்து 17 நாட்டுக்கோழி இனங்கள் இருக்குது. அந்த பகுதிக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான நாட்டுக்கோழி இனங்களை முறையாக தேர்வு செய்தல் வேண்டும். இவற்றில் பார்த்திங்கன்னா இறைச்சிக்காக வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழி இனங்கள்னு பார்த்திங்கன்னா அசில் கலப்பின நாட்டுக்கோழிகள், மொட்டை கழுத்து கோழி மற்றும் கடகநாத் என்று சொல்லக்கூடிய கருங்காலு கோழியையும், முட்டைக்காக வளர்த்தும் போது நீங்கள் வந்து நிக்கோபார் என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கோழி இனத்தையும் தேர்வு செய்வது மிகவும் நல்லது. அடுத்ததாக முறையான அறிவியல் முறைகளை பின்பற்றி சரியான முறையில் பராமரிப்பு முறைகளை மேற்கொள்வதில், இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இளங்கூஞ்சுகளை வந்து நீங்கள் சரியான முறையில் சரியான வெப்பநிலையை கொடுத்து, அதிகமான நல்ல சத்தான ஆகாரத்தை கொடுத்து, நல்ல நோய் தடுப்பு முறைகளை கையாண்டு நீங்கள் பராமரிப்பு செஞ்சிங்கன்னா இளங்குஞ்சுகள் வந்து அதிகமாக இறப்பதை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். அதிகமாக இறப்பதை தவிர்த்திங்கன்னா வந்து நிறைய நாட்டுக்கோழிகள் வந்து விற்பனை வயதில் வந்து அதிக எண்ணிக்கையில் நீங்கள் விற்பனைக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதை விற்பனை மூலம் உங்களுக்கு வந்து அதிக வருமானத்தை பெறலாம். அதே போல் வளர்ப்பருவ நாட்டுக்கோழிகளையும் முட்டைப்பருவ நாட்டுக்கோழிகளையும் சிறந்த முறையில் நீங்கள் பராமரிக்க வேண்டும். நாட்டுக்கோழிகளை வந்து இறைச்சிக்காக வளர்க்கப்படும் பொழுது நீங்கள் வந்து 12 வாரம் வரைக்கும் அதை வளர்த்து இறைச்சிக்காக விற்கப்படுகிறது. முட்டைக்கோழிகள் முட்டைக்காக வளர்க்கப்படும் பொழுது 20 வாரத்துக்கு மேல் அதை 22 வாரம் வரைக்கும் நீங்கள் முட்டைக்காக வளர்த்து அடைமுட்டைகளையோ அல்லது சாப்பிடக்கூடிய முட்டைகளையோ நீங்கள் உற்பத்தி பண்ணி நீங்கள் விற்கலாம். மேலும் அடைமுட்டைகள்லேருந்து நாட்டுக்கோழிகளை குஞ்சுகளையும் உற்பத்தி பண்ணி நீங்கள் விற்கிறனால அதிக லாபம் கிடைக்கும். அடுத்த வழிமுறை என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து மேலாண்மை. சரியான முறையில் திட்டமிட்டு நீங்கள் தீவன மேலாண்மையை மேற்கொண்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதிக லாபத்தை பெறலாம். ஏன்னா வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பில் பார்த்திங்கன்னா உற்பத்தி செலவு வந்து 70% செலவு வந்து தீவன செலவால் தான் உங்களுக்கு ஏற்படும். அந்த தீவன செலவை குறைக்கக்கூடிய வழிமுறைகள் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, தீவன விரயத்தை குறைப்பது, ரெண்டாவது வந்து மாற்று தீவனங்களாக அசோலா, கரையான் மற்றும் காய்கறி கழிவுகளை வந்து நீங்கள் அதிகமாக கோழிகளுக்கு வந்து ஒரு 25 கிராம் வீதம் தினமும் வந்து கொடுத்தீங்கன்னா வந்து அதோடய உற்பத்தி செலவு வந்து நீங்கள் குறைக்க முடியும். அடுத்ததாக சொந்தமாக நீங்கள் தீவனம் உற்பத்தி பண்ணிங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து 2 ரூபாலேருந்து 3 ரூபா வந்து தீவன செலவை வந்து நீங்கள் குறைச்சி அதிகப்படியான லாபத்தை நீங்கள் பெறலாம். இந்த புறக்கடையில் வளர்த்துக்கப்படும் நாட்டுக்கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய தானியங்கள் மற்றும் தீவன மூலப்பொருட்களான தானியங்கள் மற்றும் பின்னாக்கு வகைகள், தவிடு வகைகளை வந்து தீவன கலவையாக செய்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து தீவன செலவை உங்களால் குறைக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த நாட்டுக்கோழிகள் ஒன்றை வேண்டி கொத்தி இறப்பதை வந்து நீங்கள் வந்து குறைக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழிகளுக்கு வந்து அலகுகளை வெட்ட வேண்டும். இது வந்து நாட்டு இறைச்சிக்காக வளர்க்கப்படும் நாட்டுக்கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10வது நாள், அதாவது 10வது நாள் வயதில் வந்து ஒரு மூக்கை வெட்டணும். அதுக்கப்புறம் வந்து மூக்கை வெட்டக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் மூக்கை வெட்டினீங்கன்னா வந்து அது விற்பனையில் நிறைய வந்து உங்களுக்கு இடர்பாடுகள் ஏற்படும், யாரும் வாங்க மாட்டாங்க.
முட்டைக்காக வளர்த்தப்படும் நாட்டுக்கோழிகளை வந்து இரண்டு முறை மூக்குகளை அலகுகளை வெட்ட வேண்டும். அதாவது பத்தாம் நாள் வயது முறை வயதிலும் பன்னெண்டாவது வார வயதிலும் வந்து அதன் அலகுகளை வெட்ட வேண்டும். இதனால் ஒன்றே ஒன்று கொத்தி இறப்பதை நீங்கள் தவிர்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிகள் அதிக தாக்கக்கூடிய நோய்களான ராணிக்கட் நோய் மற்றும் அம்மை நோய்கள் வந்து வராமல் தடுப்பதற்கான தடுப்பூசிகளை உரிய நேரத்தில் உரிய முறைப்படி உரிய முறையில் பயிற்சி மேற்கொண்ட ஆள்களை வச்சு நீங்கள் தடுப்பூசிகளை அளிக்க வேண்டும். மேலும் பண்ணையை சுகாதாரமாக வச்சுக்கணும். மற்றும் வந்து உயிர் பாதுகாப்பு முறைகளை நீங்கள் சிறந்த முறையில் கையாண்டிங்கன்னா வந்து நிறைய நாட்டுக்கோழி இறப்பதை வந்து நீங்கள் குறைச்சி அதிக லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து இந்த நாட்டுக்கோழிகள் வந்து திட்டமிட்டு நீங்கள் விற்பனை செய்யணும். எந்த வித இடைத்தரகரும் இல்லாமல் நீங்கள் வந்து நாட்டுக்கோழி குஞ்சுகளையோ நாட்டுக்கோழி முட்டைகளையோ இல்லை நாட்டுக்கோழி உயிருடனோ அல்லது இறைச்சியாகவோ எந்தவித இடைத்தரகரும் இன்றி நேராக நுகர்வோருக்கு விற்பனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதனால் தான் உங்களுக்கு வந்து அதிகப்படியாக லாபம் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த தீவன சிலையை குறைப்பதற்கான நிலைமுறைகளை நீங்கள் வந்து மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நல மேலாண்மையை சொல்லக்கூடிய இதில் வந்து நோய் நாட்டுக்கோழிகள் வந்து நோய்கள் வருவதை வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும். இதன் மூலிமா நீங்கள் தடுப்பூசிகளை அளிப்பதன் மூலமாக. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நான் இந்த நாட்டுக்கோழி பண்ணைகளுக்கான ஒரு கூட்டுறவு அமைப்பை ஏற்படுத்தி எப்படி ஆவினில் வந்து ஏற்படுத்தியிருக்காங்களோ அது மாதிரி ஒரு கூட்டுறவு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலியமாக நீங்களுக்கு உங்களுக்கு தேவையான விலையை நீங்களே நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கு ஆகட்டும் சரி, நாட்டுக்கோழி முட்டைகளாகட்டும் சரி, உயிரோடு உள்ள நாட்டுக்கோழிகளுக்கு ஆகட்டும் சரி, விலையை நீங்களே நிர்ணயம் செய்தால் உங்களுக்கு அதிகமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக வந்து வாட்ஸ்அப் குழுக்களை வந்து நீங்கள் ஏற்படுத்தணும். அப்போ தான் வந்து உங்கள் தகவல்களை உங்கள்கிட்ட இருக்க நாட்டுக்கோழி இருக்கிற விவரங்களையும் நாட்டுக்கோழி முட்டைகள் நாட்டுக்கோழி அடைமுட்டைகள் இருக்கிற விவரங்களை வந்து நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் வந்து தெரிவிக்க இயலும். அடுத்ததாக வந்து இந்த நாட்டுக்கோழி இறைச்சி வந்து சுகாதார முறைப்படி உற்பத்தி பண்ணி நாட்டுக்கோழி முட்டைகளையும் வந்து பேக் பண்ணி ஒரு பிராண்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு அலைபேசி செயலி மூலமாக அதாவது வாட்ஸ்அப் மொபைல் செயலின்னு சொல்லுவாங்க, மொபைல் ஆப்னு சொல்லுவாங்க, அல்லது வலைதளங்கள் விளம்பரங்கள் மூலிமா வந்து நீங்கள் இந்த நுகர்வோர்களின் வீட்டு வசதிக்கு அதாவது டோர் டெலிவரி சொல்லக்கூடாது பார்த்திங்களா, அந்த வீட்டு வாசதி வாசப்படிக்க நீங்கள் வந்து கிடைக்குமாறு செஞ்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதனால் வந்து நீங்கள் இந்த சொன்னக்கூடிய இந்த முறைகளை வந்து சிறந்த முறையில் கையாண்டிங்கன்னா வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பில் லாபம் கிடைப்பதுடன் உங்களோட வருமானத்தை வந்து இரட்டிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதற்கான செயல்முறை விளக்கங்கள் மற்றும் பயிற்சிகள் வந்து எங்கள் கல்லணை மருத்துவக் கல்லூரியில் இயங்கக்கூடிய விரிவாக்க கல்வித்துறையில் வந்து தர்றாங்க. ஒரு நாள் இலவச பயிற்சியும் பின்ன ஒரு மாத கட்டண பயிற்சியும் வந்து இங்கே நல்கிறாங்க. நீங்கள் இங்கே வந்து இவங்களை அணுகுனீங்கன்னா அதை என்ன செய்யணுங்கிறத வந்து உங்களுக்கு விளக்கமாக அவங்கள எடுத்துரைப்பாங்க. இந்த செயல்திறன் மேம்பாட்டு பயிற்சின்னு ஒரு பயிற்சி இருக்குது. இதில் சேர்ந்தீங்கன்னா ஒரு மாத பயிற்சிக்கு நீங்கள் இந்த பண்ணையிலேயே நீங்கள் வேலை செஞ்சு அனுபவம் மூலம் எல்லா இதையும் நீங்கள் கற்றுக்கலாம். அப்படி கற்றுக்கிட்டு செய்யும் போது வந்து எந்த தவறுகளும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. நீங்கள் மேல்மேலும் நல்ல முறையில் நீங்கள் வந்து பயிற்சிகளை மேற்கொண்டு மற்ற நீங்களும் நல்ல முறையில் பண்ணையில் நடத்தலாம், மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். இதனால் வந்து உங்களுக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு நல்ல முறையில் வளர்த்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாமல் வந்து நிறைய நாட்டுக்கோழிகள் வந்து இறப்பதையும் நீங்கள் தவிர்க்கலாம், நல்ல உற்பத்தி திறனையும் உயர்த்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது ஒரு நாட்டுக்கோழியானது வந்து ஒரு குஞ்சு வருட விலை வந்து 40 ரூபா, அது உட்கொள்ளக்கூடிய தீவனத்தின் அளவு பார்த்திங்கன்னா 3 கிலோலேருந்து 4 கிலோ, அது ஒரு 120 ரூபா செலவாகும். மேற்கொண்டு மற்ற செலவுகள் இதர செலவுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ரூபா செலவாகும். அப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் 160 ரூபா செலவாகும். ஒரு நாட்டுக்கோழிகள் 250 ரூபாலேருந்து 300 ரூபா வரைக்கும் விற்கலாம். ஒரு நாட்டுக்கோழிலேருந்து சராசரியாக உங்களுக்கு வந்து 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எப்போ கிடைக்குன்னா நான் சொன்ன முறைகளை பின்பற்றி உரிய முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா விற்பனைகளை வந்து திட்டமிட்டு நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி கனகராஜு அவர்களை 0979800948 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.